எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் குப்தர்கால கல்வெட்டு வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தன் இருக்குது. ஃபஸ்ட்டு முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னா எந்த கல்வெட்டு வந்து ஏற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருடைய காலம்னா மெக்ரோலி கல்வெட்டு. சரிங்களா? மெக்ரோலி கல்வெட்டு அப்படின்னா, மெக்ரோலினா மெகந்தி நாவுச்சிங்க, மெகந்தி நாவுச்சிங்க. எப்படின்னா முத முதல்ல வந்து என்ன பண்ணுறா, அந்த சந்திரா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, முத முதல்ல வந்து மெகந்தி வைப்பா அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து மெகந்தி வைக்கிறேன் அப்படி கேட்டால், ஃபஸ்ட் டைமாக நான் முதல்னா ஃபஸ்ட் டைமாக என் கைக்கு வந்து நான் மெகந்தி வைக்கிறேன் அப்படின்னு நான் வச்சுக்கேன். மெகந்தி அந்த மருதானே மெகந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, முத முதலே நான் மெகந்தி வைக்கிறேன் நான் வச்சுக்கோம். முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர் மெகந்தி வச்சது யாருன்னு கேட்டால் சந்திரா அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சமுத்திரம் படத்தில் யார் நடிச்சிருப்பாருன்னா சரத்குமார். சமுத்திரம் படம் சரத்குமார், அந்த படத்தில் அண்ணா கேரக்டரில் அழகாக நடிச்சிருப்பார். அண்ணா கேரக்டரில் அழகாக நடிச்சிருப்பார், ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர்னாவே இங்கே பேர் தான் ரெண்டு, ஆனால் இருக்கிறது மூணு, உதயகிரி, மதுரா, சாஞ்சி. அப்போ யுஎம்எஸ். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுமாரி இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது மூன்று கல்வெட்டு வந்து இவருடைய காலத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. உதயகிரி கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு, சாஞ்சி கல்வெட்டு. அப்போ ரெண்டு அப்படின்னாவே இங்கே இருக்கிறது என்ன, அது மூணு இருக்கணும், அதான் யுஎம்எஸ். யுஎம்எஸ்னால் உதயகிரி, மதுரா, சாஞ்சி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கந்த அப்படின்னா கந்தன் ஆகுச்சு. கந்தன்னா யார், முருகர். அப்படின்னா கந்தன்னா முருகர். முருகர் என்ன பண்ணுவார், பிடியாதம் பிடிப்பார். சரிங்களா? அந்த இப்போ அந்த ஒரு மாம்பழம் வந்து விநாயகர்கிட்ட எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடியாதம் பிடிச்சிட்டு அவர் போய் கோச்சிக்கிட்டு மலை மேலே போய் தங்கிவார். அப்படிமாரிலாம் நம்ம பிடியாதம் பிடிச்சி தான் அப்பா அம்மா ஏற்று போய் கந்தன் வந்து கந்தன் சுவாமி முருகர் சுவாமி வந்து கோச்சிட்டு மலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை பிடியாதம் பிடிச்சிட்டு போனார் அப்படின்னா பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு யாருடைய காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கந்தர், ஸ்கந்தகுப்தர். என்னங்க ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு நான் வச்சுங்களா? ஓகே. அதுமாரி வந்து இருந்தால் இரண்டு சக்கர வீல் அப்படின்னு நான் வச்சுங்க. இரண்டு சக்கர வீலில் உதயா வந்து மது சாப்பிட்டு போய் சாஞ்சி கீழே விழுந்துட்டான், வண்டி சாஞ்சி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு நான் வச்சு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, மறுபடியும் பாருங்கள், முத முதல்ல மெகந்தி வச்சேன், அது மெகந்தி வச்சது யார், சந்திரா. சரிங்களா? அதை சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரன் இந்த மாதிரி டிசைனில் மெகந்தி வைக்கிது அப்படின்னு நான் வச்சுங்க. சமுத்திரம் படத்தில் சரத்குமார் அழகாக நடிச்சிருப்பார். சரிங்களா? இரண்டு சக்கர வீலில் டூ வீலரில் போயிட்டு உதயம் வந்து மது சாப்பிட்டு போய் போய் பைக்கில் போய் சாஞ்சி விழுந்துட்டான் அப்படி சொன்னேன். கந்தன் அப்படின்னாவே பிடியாதம் பிடிப்பார், பிடாரி. சரிங்களா? முருகர். ஓகே. இந்த இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு சப்போஸ் வந்து இப்போ கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெகரோலி கல்வெட்டு எந்த, மெகரோலி கல்வெட்டு யாருடைய காலம் சொல்லுங்கள். அலகாபாத் கல்வெட்டு யாருடைய காலம், உதயகிரி, மதுரா, சாஞ்சி கல்வெட்டு யாருடைய காலம், இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விட பிறகு சூப்பராக அழகாக சந்திக்கலாம். வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க.